அக்கா வாக்கா விளையாடலாம் ரொம்ப போர் அடிக்குது என்ன விளையாடலாம் நீ எப்போவும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே விளையாடுவேன் இப்போ என்ன திடீர்னு என்ன கூப்பிடுற அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்காங்க அக்கா இங்கே நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம் வாக்கா விளையாடலாம் அதுதானே பார்த்தேன் அவங்க யாரும் இல்லைன்னா தான் என்னை கூப்பிடுவேன் இல்லைன்னா நீயே என்னை கண்டுக்கு போகிற அக்கா யாருமே இல்லைனா தாங்க உன்னை கூப்பிட முடியும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் எப்படி உன்னை கூப்பிட முடியும் நீ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிட்டு தானே இருக்க சுஜி அக்கா வந்தால் எவ்வளோ நீ விளையாடுவே அவங்க தான் இருப்ப சரி சரி இரு விளையாடலாம் என்ன விளையாடலாம் அக்கா நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமாக்கா என்னது கண்ணாமூச்சியா நம்ம இருக்கிறது ரெண்டு பேர் தான் அப்புறம் எப்படி கண்ணாமூச்சி விளையாடுறது நிறைய பேர் இருந்தால் தான் அந்த விளையாட்டு நல்லாயிருக்கும் அப்போ வேற என்னக்கா விளையாடுறது ஸ்லைம் வச்சு எதாவது விளையாடலாமா ஸ்லைமா எல்லாம் வேண்டாம் நிறைய நம்ம ஸ்லைம் வச்சு விளையாடிட்டோம் வேற ஏதாவது சொல்லு வேற என்ன பண்ணலாம் செல்சியா ஏஞ்சல் என்ன பண்ணிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் இருக்க மாதிரி இருக்கு சித்தி வாங்க சித்தி நாங்கள் என்ன விளையாடலான்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் விளையாட போறீங்களா என்ன விளையாட்டு தெரியல சித்தி நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் என்ன விளையாடுறதுனே தெரியல ஒர்க்லாம் நான் முடிச்சுட்டேன் அதனால தான் அக்காவை விளையாடுறதுக்கு கூப்பிட்டுருக்கேன் ரொம்ப போர் அடிக்குது சரி நானும் வரேன் நம்ம மூணு பேரும் சேர்ந்து விளையாடலாம் ஐயா சித்தி நீங்களும் வரீங்களா ரொம்ப சூப்பர் சித்தி நாங்கள் ரெண்டே பேர் தான் இருந்தோம் நீங்களும் வந்தீங்கன்னா மூணு பேர் ஆகிடுவோம் நல்லா விளையாடலாம் சரி ஓகே நம்ம விளையாடலாம் என்ன எல்லாரும் ஹாலில் உட்காந்து இருக்கீங்க என்ன விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது அத்தை நீங்கள் உள்ளே ரெஸ்ட் இருக்கீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க அதனால தான் நாங்கள் உள்ளேயே வரலத்த நீங்களே வந்துட்டீங்களே நான் என்ன பெரிய ஒர்க் ஏதாவது பண்ணேன்னா ஃப்ளைட்டில் தான் நான் வந்தேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் சரி ஓகே நீங்கள் என்ன பேசிட்ருந்தீங்க எதுவும் ஜாலி மூடில் இருக்கீங்க அத்தை அது ஒன்றும் இல்லைத்த நாங்கள் விளையாடலான்னு பேசிட்டு இருந்தோம் ரொம்ப போர் அடிக்குது ரெண்டு பேர் மட்டும் எப்படி விளையாடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் சித்தி வரேன்னு சொன்னாங்களா அதனால தான் ஒரே ஹாப்பியாகிட்டோம் ஓ விளையாட போகிறீங்களா இன்ட்ரெஸ்டிங் நானும் உங்க கூடலாம் விளையாடி ரொம்ப வருஷம் ஆச்சு நானும் வரேன் நம்ம எல்லாரும் சேர்ந்தே விளையாடலாம் உடனே வந்துடுவாளே போட்டி போட்டுட்டு வந்துருவா நான் இவங்க கூட விளையாடலான்னா இவ வரா க்ளாரா எதுக்கு கிளாரா நீ வர நீ சின்ன பசங்களோடலாம் விளையாடினது கிடையாது உனக்கு போர் அடிக்கும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாடணும் கொஞ்ச நேரத்துலேயும் உனக்கு பிடிக்காமல் போயிடும் நீ உனக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தா பாரு நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன் என்ன சுமி சொல்கிற பசங்களோட விளையாடுறது போர் அடிக்குமா எனக்கு பிடிக்காமல் போகுமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பசங்களோட விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல எனக்கு என்ன வேலை இருக்குது எனக்கு எந்த வேலையுமே இல்லையே காலேஜ் ஜாயின் பண்ணலான் தான் இங்கே வந்தேன் காலேஜும் இன்னும் ஸ்டார்ட் ஆகல நான் சும்மா தானே இருக்கேன் நானும் விளையாட வரேன் அத்தை சுமி சித்தி கூட இங்க இருக்க தான் பிஜி ஜாயின் பண்ண போறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியும் செல்சியா அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்த காலேஜில் தான் நானும் ஜாயின் பண்ண போறேன் சுத்தம் இவ கூட தான் படிக்கணுமா வீட்டில் தான் இவ டார்ச்சர்னா காலேஜில் வந்து கூட இவ டார்ச்சர் தாங்க முடியாது போலேயே சரி நம்ம எல்லாரும் என்ன விளையாட போறோம் இப்போ அத்தையும் வந்துட்டாங்க அதனால நம்ம நாலு பேர் ஆயிட்டோம் இப்போ நம்ம சூப்பராக விளையாடலாம் சித்தி நாலு பேர் விளையாடுற மாதிரி ஏதாவது ஒரு கேம் சொல்லுங்க சித்தி இவ கூட சேர்ந்து நான் விளையாடணுமா அதெல்லாம் விளையாட முடியாது ஏஞ்சல் நீங்க உங்க அத்தை கூடவே விளையாடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு அப்புறம் வரேன் என்ன சுமி என்னாச்சு இவ்வளோ நேரம் பசங்களோட விளையாடிட்டு இருப்பேன்னு சொன்னேன் இப்போ திடீர்னு வேலை இருக்குன்னு சொல்றியே எனி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆச்சாச்சா நத்திங் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீ அவங்கள டேக் கேர் பண்ணிக்கோ எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது பசங்க தனியா போர் அடிக்குதுன்னு தான் வரேன்னு சொன்னேன் நீ அவங்கள பார்த்துக்கோ என்ன சித்தி நம்ம நாலு பேர் சேர்ந்து விளையாடலான்னு நினச்சோம் இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா மூணு பேர் தானே இருக்கோம் அப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா அதான் உங்கள் அத்தை இருக்காங்கல்ல நல்ல புது புது ஐடியாவாக கொடுப்பாங்க நீங்கள் அவங்களோட விளையாடுங்க நான் அப்புறம் வந்து உங்கள் கூட விளையாடுறேன் அத்த சித்தி போயிட்டாங்க இப்போ நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது ஐடியா சொல்லுங்க அத்த டோன்ட் வரி இன்ஜ் நான் உங்களுக்கு ட்ராயிங் சொல்லி கொடுக்குறேன் ட்ராயிங்கா பெயிண்ட் ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு ட்ராயிங் பண்ண போகிற மாத்த இல்லை இல்லை அப்படி இல்லை செல்சியா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது டிசைனர் ரூலர் வச்சு பண்ணுறது டிசைன் ரூலராக அப்படின்னா என்னத்தை வெயிட் பண்ணுங்கள் நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இதுதான் டிசைன் ரூலர் இதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் என்னெங்கத்தை ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது ஆமாம் இந்த ரவுண்டில் தான் நம்ம டிசைன் போட போகிறோம் இதுக்குள்ளே ஒரு சின்ன மூணு ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க அதை யூஸ் பண்ணி பண்ணணும் இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது பார்க்குறதுக்கு ஸ்கேல் மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ரவுண்ட் கொடுத்துருக்காங்கல்ல இதுக்குள்ளே தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி த்ரீ ஷேப்ஸில் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க இதை வந்து இந்த ரவுண்ட்குள்ளே வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இதில் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் இதனோட கவர்லேயும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த டிசைன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்களும் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் இருங்க இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரூலரை எப்படி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன் இதை இந்த கார்னரில் வைக்கணும் கார்னரில் வச்சுட்டு ஒரு ஷார்ப்பான பென்சில் எடுத்துகிட்டு இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஹோல்ஸில் வச்சு இதை வந்து சுற்றணும் போது கரெக்டாக அந்த எஜ்ஜஸ்ஸை வந்து தொட்டுட்டே சுற்றணும் அப்போ தான் அந்த டிசைன் கரெக்டாக வரும் நீங்கள் அந்த எஜ்ஜஸை விட்டுட்டிங்கன்னா டிசைன் வந்து மாறிடும் இல்லைனா அது வந்து சரியாக வராது அதே மாதிரி எடுக்காமல் பண்ணிகிட்டே இருக்கணும் எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அதை வச்சு பண்ணும்போது ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த டிசைன் எப்படி வந்திருக்குன்னு இதே டிசைன் தான் வரும்னு இல்லை நீங்கள் வேறு வேறு ஹோல்ஸில் போடும்போது இந்த டிசைனோட சைஸும் ஷேப்பும் மாறும் அத்த சூப்பராக இருக்குத்த செம்மையாக பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கே இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறோம் இல்லைக்கா ஆமாம் த ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அத்த அத்தை நானும் பண்ணுறேன் த ட்ரை பண்ணி ஏஞ்சல் அத்தை நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன் சின்னதாக எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் சின்னது எடுத்திருக்கேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நல்லா பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்களா என்னோடது எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு த டிசைன் இருக்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை அக்கா இங்கே பார்க்கா நான் எப்படி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது டிசைன் அத்தை நானும் பண்ணுறேன் த பண்ணு நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறதுக்காக தானே நான் இதை உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் சரி இப்போ நான் இருக்கிறதுலே பெருசாக எடுத்துக்கிறேன் பெருசாக எடுத்துகிட்டு அதை கார்னரில் வச்சுட்டு இருக்கிற ஹோல்ஸ்லேயே ரொம்ப கிட்ட இருக்க ஹோல்ஸாக பார்த்து சுற்றுறேன் நீ கிட்டத பண்ணும்போது ரொம்ப சின்னதாக தான் வரும் பரவாயில்லத்த சின்னதாகவே இருக்கட்டும் இங்கே பாருங்களேன் சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களை விட என்னோடது வேறு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை ஒரே தடவை சொன்னதும் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டிங்களே இதில் நீங்களும் நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் ஆமாத நாங்களே நிறைய பண்ண போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து இதை நாங்கள் வேறு வேறு மாதிரி டிசைனிங் போட போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குத்த என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம் எப்படியும் இவன் சொல்லி கொடுத்துருக்க மாட்டா அவங்க போர் அடிச்சிட்டு தான் உட்காந்துட்ருப்பாங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்க ரொம்ப அமைதியாக இருக்கீங்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க உங்கள் அத்தை எதுவுமே சொல்லி கொடுக்கலையா என்ன கிளாரா பசங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கலையா பாவம் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க சித்தி நீங்கள் வேறு சித்தி அத்தை எங்களுக்கு எவ்வளோ சூப்பராக ஒன்று சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி நாங்கள் இதை பண்ணதே இல்லை என்ன பண்ணதில்லை நான் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கனே கிராஃப்ட் டிராயிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் தான் புதுசாக ஏதோ படிக்கிற மாதிரி சொல்றீங்க சித்தி ஆமா சித்தி டைம் கற்றுக்குறோம் என்ன தெரியுங்களா டிசைன் ரூலரை வச்சு நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டோம் என்னது டிசைன் ரூலரா பாத்தீங்களா உங்களுக்கே தெரியல இதுதான் சித்தி டிசைனிங் ரூலர் பார்க்க ஸ்கேல் மாதிரியே இருக்குல்ல இதில் இந்த மூணு ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க இதை தான் டிசைன் பண்ணோம் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கிளாராத்த பண்ணது இது நான் பண்ணது கீழே இருக்கிறது செல்சி அக்கா பண்ணது பாத்தீங்களா சித்தி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ரொம்ப ஜாலியாக இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் இதுதான் பண்ண போறோம் ஆமாம் ஜாலி ஜாலி வந்த ஒரே நாளில் பசங்களை அவ பக்கம் இழுத்துட்டாளே இனிமேல் அத்த அத்தன் தான் போகிறாங்க சித்தின்னு என் கூட வருவாங்களா என்னன்னே தெரியல சுமி பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க உனக்கு இது பிடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்குது இருக்கு நான் சொல்லவே மறந்துட்டேன் அக்கா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க எல்லாரும் சாப்பிடணும்ல ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் யாரும் சாப்பிட்லேன்னு உங்கள் எல்லோரையும் வர சொன்னாங்க வாங்க போய் சாப்பிட்லாம் ஓ லன்ச்சுக்கு டைம் ஆகிடுச்சில்ல சரி வாங்க எல்லோரும் போய் சாப்பிட்லாம்